Hi students, this is Alex here. Exercise 9.2, question number 8. Limit extending to 0, அப்படினு கொடுத்திருக்காங்க. இங்க நியூமரேட்டர்லயும் ரூட் இருக்கு, டினாமினேட்டர்லயும் ரூட் இருக்கு. அப்ப நம்ம வந்து ரெண்டுதோட கான்ஜுகேட்டையும் மல்டிப்ளை பண்ணனும். சோ அதாவது லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0. क्वेश्चन ஆஸ் இட் இஸ் காப்பி பண்ணிக்கோங்க. x ஸ்கொயர் பிளஸ் 1 அதுக்கு அப்புறம் மைனஸ் 1 டிவைட் பை ரூட் ஆஃப் x ஸ்கொயர் பிளஸ் 16 மைனஸ் 4 இருக்கு இல்லையா. இப்போ இதோட கான்ஜுகேட்டால ஃபர்ஸ்ட் மேலையும் கீழையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, அப்ப என்ன ஆகும் பாருங்க, ரூட் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 16 பிளஸ் 4, இங்கே ரூட் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 16 பிளஸ் 4. அதே மாதிரி நியூமரேட்டரோட கான்ஜுகேட்டாலையும் மேலையும் கீழையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்ப என்ன ஆகும் பாருங்க, ரூட் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பிளஸ் 1, இது ரூட் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பிளஸ் 1. நான் காஞ்சுகேட்டாலும் மல்டிப்ளை பண்ணிட்டேன் இல்லையா. இப்போ நான் குரூப்பிங் பண்ணணும். ஸோ இந்த டேர்மையும் இந்த டேர்மையும் ஃபர்ஸ்ட் பக்கத்தில் எழுதிக்கோங்க. அதே மாதிரி இந்த டேர்ம் பக்கத்தில் தான் இருக்கு ஆல்ரெடி. இது ஜஸ்ட் ஒரு கிளியராக இருக்கிறதுக்காக எழுதுறேன், இல்லாடி நான் டைரெக்டாக இப்போ ஃபார்ம்ல அப்ளை பண்ணலாம், நான் கிளியராக இருக்கிறதுக்காக எழுதுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம என்ன பண்ணலாம், முதல்ல எழுதிடலாம். ஸோ இந்த ரெண்டு டேர்மையும் இதையும் இதையும் இதை நம்ம ஃப்ரண்ட்ல எழுதிடுறேன். ஓகே, எழுதின பிறகு என்ன ஆகும் பாருங்க, ஸோ ரூட் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 16 பிளஸ் 4 ஹோல் டிவைடட் பை ரூட் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 அப்புறம் பிளஸ் 1. ஸோ இந்த டேம் நான் தனியாக வச்சிட்டேன். ஓகே, இப்போ நான் இந்த டேமையும் இந்த டேமையும் குரூப்பிங் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இப்போ என்ன ஆகும் பாருங்க, ரூட் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 மைனஸ் 1, அது போக ரூட் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பிளஸ் 1 ஹோல் டிவைட் பை, இது ஆல்ரெடி பக்கத்தில் தான் இருக்கு. ஸோ ரூட் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 16 மைனஸ் 4 இன்டு ரூட் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 16 பிளஸ் 4. இப்போ ஏ மைனஸ் பி, இது ஏ மைனஸ் பி, இது ஏ பிளஸ் பி, இந்த ஃபார்ம் இருக்கு. அதே மாதிரி இங்கே இது ஏ மைனஸ் பி, இது ஏ பிளஸ் பி, இந்த ஃபார்முலாவை இப்போ நம்ம இங்க அப்ளை பண்ண போறோம். ஸோ அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த லிமிட்லாம் ஆஸ் இட் இஸ் எழுதிடணும். லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0. இப்போ பாருங்க, ஸோ லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 இருக்கு. ஸோ இந்த டேர்ம் ரூட் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 16 பிளஸ் 4 டிவைடட் பை ரூட் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 அப்புறம் பிளஸ் 1, இது ஆஸ் இட் இஸ் வச்சாச்சு இல்லையா. இப்போ நான் ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி ஃபார்ம் அப்ளை பண்ணும்போது நான் டைரெக்டாக போடுறேன் ஏ ஸ்கொயர், அப்போ வெறும் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 தான் வரும், ஏன்னா ஸ்கொயர் கொண்டு வந்து ரூட் போயிடும், அப்புறம் மைனஸ் 1 அப்படின்னு வரும். ஓகே, அதே மாதிரி டினாமினேட்டரில் இது என்ன ஆகும், ஏ ஸ்கொயர்னு போடும்போது எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 16 வரும், அப்புறம் பி ஸ்கொயர் போடும்போது மைனஸ் 16 வரும். இப்போ என்னாச்சுன்னா இந்த 16 மைனஸ் 16 கேன்சல் ஆகிடும், 1 இதுவும் கேன்சல் ஆகிடும். இப்போ மொத்தமாகவே நமக்கு இந்த எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். இப்போ லிமிட்டை வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்றத நம்ம இருக்கிற டேர்முக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணால், இப்போ இங்கே 0 போட்டிங்கன்னா வெறும் ரூட் 16 பிளஸ் 4 அப்படின்னு வரும். அதே மாதிரி இங்கே 0 போட்டிங்கன்னா ரூட் 1 பிளஸ் 1 அப்படின்னு வரும். இது வந்து 4 பிளஸ் 4, டினாமினேட்டர் வந்து 2, டோட்டலாக 8 பை 2 விச் இஸ் ஈக்குவல் டு 4.